ஞானம் செயல்களுக்கு எதிரி அல்ல. நாம் அடைய விரும்பும், அடைய துடிக்கும், தாபம் கொண்டு, வேட்கை கொண்டு தேடிக்கொண்டிருக்கும் ஞானம் என்பது, தன்னை அறிதல் என்பது நாம் செய்யும் அன்றாட வாழ்க்கை செயல்களுக்கு எதிரி அல்ல. எப்படின்னு பார்த்துருவோம். ஞானம்னா என்ன? ஆழ்ந்த உறக்கம் போல. ஆழ்ந்த உறக்கம் வந்து சர்வ பிரபஞ்சத்தினுடைய கர்ப்பங்க, மொத்த கோவிலுங்க. இங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய கோவில் இருக்கு. தஞ்சை கோவில் பேர் பெரிய கோயில்னே பேர், பிரகதீஸ்வரர் ஆலயம்னு பேரு. பிரகத்துனாலே பெருசு அர்த்தம். பிரகத்துனா பிரகதீஸ்வரர், ஈஸ்வரன் யாரு? பெரிய கோயில். சோ அப்பேற்பட்ட பெரிய கோயில்ல முக்கியமான இது என்ன? கோபுரத்துக்கு, மெயின் கோபுரத்துக்கு, எல்லா பிரகாரங்களையும் கடந்து மெயின் கோபுரத்துக்கு உள்ள இருக்கிற, கீழே இருக்கிற மூலவர். அத போல ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற ஒரு பொருளை நம்ம அடையிறதுன்றது வந்து, இங்க அன்றாட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தனி மனிதனாக தன்னை நினைத்து கொண்டிருக்கின்ற, அந்த உடலாக நினைத்து கொண்டிருக்கின்ற, அந்த உணர்ச்சிகளாகவும் எண்ண ஓட்டங்களாகவும் நினைத்து கொண்டு உடம்பில் வாழ்ந்து கொண்டிருப்பதால் போல, அந்த உயிரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் போல நினைத்து கொண்டிருக்கிற அத்தனைக்கும் கர்ப்பம் அதுதான். அது இல்லாம நம்ம இப்ப கூட இல்லை, அது இருந்துகிட்டே இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து இப்ப வந்து நம்ம பிறந்தவனா நினைச்சு அதை தேடுறது கூட மடமை, முட்டாள்தனம். எப்படி முட்டாள்தனம்? தனியா பிறக்கிற அந்த எண்ணமோ உணர்ச்சியோ அந்த மாதிரி ஒண்ணுத்தான், அது விட்டு வைக்கல, அது இருந்துகிட்டே இருக்கு. ஆனா இங்க இங்க சொல்லுவார் இல்ல, நம்ம அப்படியே தூசு தட்டி கிளப்பி எல்லாத்தையும் கொண்டு வந்து ரெக்கார்ட்ஸை கொண்டு வந்து வெளில போடுறோம். எல்லாம் சீக்கிரட்டுங்க, நம்ம சசங்கங்கள் அத்தனையும் உலகத்துல எங்கேயுமே கிடைக்காது, எங்கேயும் கிடைக்காது. இது வந்து அற்புதமா இந்த மனித சமுதாயத்தை எடுத்துன்னு போறதுக்கு வந்திருக்கிற சசங்கங்கள். சோ அப்பேற்பட்ட அந்த கர்ப்ப கிரகத்துக்கு மூலவர் சந்நிதி, எல்லாரும் மூலவர்கள், எல்லாரும் கடவுளர்கள், எல்லாரும் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா தூக்கு இங்க வந்து கோடா 750 கோடி பேரா இருக்கும் இப்போ விழுப்பு நிலையில, பூமி பூரா ஆழ்ந்த உறக்கத்துல 750 கோடி பேரும் தூங்கினா ஒத்தர் கூட இல்லை, ஞானம் மாத்திரம் தான் இருக்கு. ஸோ அதை நோக்கி போடுறது, அதுல இருந்து தான் நம்ம எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு வரோம். இந்த பிரிஞ்சு வந்து செஞ்சாலும் இந்த செயல்கள் புரிபவனும் அதற்கு அந்நியமாக இல்லை, அந்த எண்ணங்களும் அந்நியமாக இல்லை, அந்த நாட்டங்களும் அந்நியமாக இல்லை, அந்த நான் பாவமும் அந்நியமாக இல்லை. ஆனா எல்லாம் விளையாட்டுன்னு புரியறதுக்கு நீங்க உள்ள போய் ஆகணும். அதனாலதான் ஆன்ம ஞானத்துல ஓயாம தோஞ்சு இருக்கிறத நீங்க விடவே கூடாது. அதுக்கு என்ன நம்ம சொல்றோம்? சும்மா இரு, சொரூபமாய் சும்மா இரு, சொல்லற சும்மா இரு அப்படின்னு காத்தால ஒரு மணி நேரம், நைட் ஒரு மணி நேரம் பண்ண சொல்றோம். 10 to 14 வயசு குழந்தைங்களை அரை மணி நேரம், நைட் அரை மணி நேரம் பண்ண சொல்றோம், இவ்வளவுதான். இதுல வந்து இது வந்து எப்படி வந்து உங்க நீங்க வேலை பண்ற வேலையோ, ஐயோ நான் ஞானம் அடைஞ்சிட்டேன்னா அப்படியே வந்து மயக்கம் போட்டு விழுந்தவன் எழுந்த மாதிரி, நான் எங்க இருக்கேன், நான் யாரு, நீங்கள்லாம் யாரு? சினிமா வேண்டாம், நோ நோ நோ, பைத்தியகார்த்தனான்னு துதக்கோரு, இன்னும் தெளிவு, கோட்டி மடங்கு தெளிவு. உங்களோட உண்மையினால நீங்க கடவுள்னு, ஞான பொருள்னு, ஞானம்னு தெரிய வரும்பொழுது பிரபஞ்சமே ஞானமா இருக்கும். எதிர்க்க இருக்கிறவங்கெல்லாம் ஞானமா இருப்பாங்க. அப்புறம் உயிர் போறது வர்றதெல்லாம் காமெடி பீஸ்ன்னு நல்லா தெரிஞ்சிடும். உங்களை வச்சு நான் பாவம் காமெடி பீஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததுன்னு நல்லா தெரிஞ்சிருங்க. அப்ப வந்து இந்த செயல்கள் எப்படி எதிரியாகும்? செயல்களுக்கெல்லாம் கொஞ்சோடு கொஞ்சோடு எனர்ஜி தான் வேணும். இங்க கோட்டீஸ்வரன், உலக மகா கோட்டீஸ்வரன், ஒரு சூரியனுடைய கிரணத்துல ஒரே ஒரு கிரணம் வந்து, சூரியன் பேர்பட்ட பொருள், அதுல இருந்து ஒரு கிரணம் வந்தது வச்சுங்க, அந்த கிரணம் ஃபுல்லஸ்டா இருக்கிறது வந்து இந்த உலகத்தினுடைய கோட்டீஸ்வரன், ஹையஸ்ட் பணக்காரன், உச்சக்கட்ட பணக்காரன், தி ரிச்சஸ்ட் மேன் ஆன் தி எர்த், அவனுடைய இது வந்து இவ்வளவுதான் ஒரு மகா. அப்படின்னா ஒரு ஒளி கிரணம்னா நீங்க நினைச்சு பாருங்க, அதே போல உங்க புத்தி எல்லாமே செழுமையும் வரும். எதிரி கிடையாது ஃபர்ஸ்ட், அது வந்து தடுக்காது. நீங்க ஞானத்துக்கு போனா, ஐயோ நான் ஏதோ கம்முன்னு இருக்க போறேன், கம்முன்னு இருந்தா இன்னும் நல்லா பண்ணுவீங்க. நீங்க ஒரு மணி நேரம் காத்தால கம்முன்னு இருந்துட்டு சும்மா இருந்துட்டு அப்புறம் செயல்கள் இறங்கும்போது எப்படி இருப்பீங்க? ஷார்ப்பா இருக்கும் எல்லாம். அதனால சந்தேகமே கொள்ளாதீர்கள். இதற்கு வந்து இதோட அசோசியேட்டடா நம்ம ஒரு தலைப்பு எடுத்திருந்தோம், அந்த தலைப்பு வீடியோ பாருங்க. விசாரம் என்றால் என்ன,
எப்படி செய்வதுன்னு ஒரு வீடியோ இருக்கு, அதை கட்டாயம் கூட சேர்த்து இதோட பாருங்க. அற்புதமான விளைவுகள், தைரியமா பண்ணலாம். நம்ம பண்ற அன்றாட வாழ்க்கை இன்னும் மிளிரும், கொஞ்சம் கூட சந்தேகம் கொள்ளாதீர்கள். 24/7 ஓயாம உள் நிற்பவர்களுக்கு பாக்கியம் அடைஞ்சிட்டாங்க, அவ்வளவுதான், ஞானம் அடையறதுக்கு வந்துட்டாங்க, அது அவங்க விட்டு போகவே போகாது. சோ தைரியமா பண்ணுங்க. ஆன்மீகம் என்றது வெறும் பேச்சு கிடையாது, எண்ணம் கிடையாது, உணர்ச்சி கிடையாது, அதையும் கடந்த உள்கடந்த கடவுளர்கள் நாம் அதை உணர்றதுக்கு தான் இதை பண்றோம். நல்லது, இத்தோடு முடிச்சுக்கிறேன், அடுத்த தலைப்பில் பார்ப்போம்.